தேனாம்பட்டை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் தேனாம்பட்டை குமார் பேசுகிறேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுடைய டவுட் ஏதாச்சும் இருந்தால் ஊர் நாட்டான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லி. அதே போலயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு செலக்டடாக ஒரு அஞ்சு கொஸ்டின் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொன்னால், லேப்டாப் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்கள் லேப்டோட அளவு எவ்வளோ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் தான் செஞ்சேன். என் ஃப்ரெண்டு கே கே நகரில் இருக்கார் நிதிஷ் ஆதித்யான்னு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா உள்ளோட அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு, எல்லாமே அஞ்சு அடி அஞ்சு அடி அஞ்சு அடி அந்த மாதிரி இருக்கும். லேப்டாப்போட பேக் சைடு, லேப்டாப்போட பேக் சைடு ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 6.5 அடி வரும், 6.5. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வச்சுருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் மழை தண்ணிலாம் வந்தால் இறங்கிறதுக்காக வேண்டி பேக்கில் ஹைட்டு தூக்கி இறங்கியிருக்கோம். அதெல்லாம் ஓகே, எல்லாமே 5.5 ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஷிட்டு விழுறதுக்கு வந்து 1.5 அடி தூக்கி வச்சுருக்கேன். ஷிட்டு விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 அடி மச்சு தூக்கி வச்சுருக்கேன் ஷிட்டு விழுற மாதிரி. இதோட சுத்த அளவு பார்த்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா எல்லாமே 5.5. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40 புறாலேருந்து 45 புறா விடலாம். இது வந்து மேல் லாஃப்ட்டு, இது வந்து ஃபீமேல் லாஃப்ட்டு. அதே போல் இது செய்யணும்னு சொன்னால் இது எல்லாமே நான் ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கேன், ஸ்ட்ராங்கான எல்லா எங்கள் போட்டு செஞ்சதால். இது என் ஃப்ரெண்ட்ஸுன்றதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பண்ணாங்க. இப்போது இதனுடைய விலை செய்யணும்னு சொன்னால் 55,000 ஆகும்னு சொன்னாங்க. இந்த லாஃப்ட்டை செய்யணும்னு சொன்னால் 55,000 ஆகும். இன்னொருத்தர் இதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம் சேட்டர்ட் ஆங்கிளில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. சேட்டர்ட் ஆங்கிளில் பண்ணோன்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் கீழே இருக்கிற பேஸ், இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சிடணும். செஞ்சுட்டு மற்றது எல்லாமே சேட்டர்ட் ஆங்கிளில் பண்ணணுன்னா கூட பார்த்தீங்கன்னா மினிமம் 32-35,000 ஆகும்னு சொல்கிறாங்க லேப்டாப்போட இது, சரிங்களா? இல்லை இந்த மாதிரி பெரிய லெவலில் எனக்கு வேணாம், சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால், 5 புறா வச்சுருக்கோம், 10 புறா வச்சுருக்கவங்களுக்கு எப்படின்னு சொன்னால், ஒன்றும் வேணாம், நீங்கள் இந்த மாதிரி ஜெதகுண்டு, இந்த மாதிரி ஜெதகுண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டு ஒரு ஜோடி, ஒரு ஜோடிக்கு இவ்வளோ, ஒரு ஜோடினா ஒரு ஜோடி, ரெண்டு ஜோடினா அது மாதிரி. ஒரு 10 புறா வைக்கிறவங்களும் ஒரு சின்ன விதமான இதிலே சின்ன சைஸு ஒரு மரத்துலேயே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், மரத்தில் நின்று செஞ்சுங்க. இந்த மாதிரி லாஃப்ட் தான் வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டு கூட வச்சுக்கலாம், சரிங்களா? சின்ன குண்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. பெருசாக ரேஸ் விடணும் அவங்களுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறது இது, சரிங்களா? இந்த லாஃப்ட்டை செய்யணும்னா இவ்வளோ ரூபா ஆகும். குமார் அண்ணன், அந்த கிரிட் ஃபுட்டுன்னு சொன்னீங்க வீடியோவில், யூடியூப்பில் லோட் பண்ணியிருந்தீங்க, அந்த லோட் பண்ணி கிரிட் ஃபுட்டுன்னா என்ன, என்ன கிரிட் ஃபுட் அது? இந்த கிரிட் எங்கேருந்து ரெடி பண்ணுறாங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் அலெக்ஸ்ன்னு இருக்கார், என் ஃப்ரெண்டு தான் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டு ரெடி பண்ணுற இது ஹோல்சேலில் வாங்கி நல்லா கம்மியான விலையிலையும் தரமாகவும் கொடுக்குறாரு. அவரே இப்போ அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அவரே சொல்லுவார், பார்த்துக்குங்க. ஊர்நாட்டா சேனலுக்கு வணக்கம், என் பேர் அலெக்சாண்டர், நான் சென்னையில் இருக்கேன். கிரிட்டை பற்றி நிறைய பேருக்கு டவுட் கேட்டுக்கிறீங்க. கிரிட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, கடலில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சிப்பியோட தூள் தாங்க கிரிட்டு. அந்த கிரிட்டுன்றது பார்த்தீங்கனாக்கா புறாவுக்கு வந்து தினம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இதை கொடுத்தோம்னாக்கா கால்சியம் குறைபாடு வராது. அந்த குட்டிங்க இருக்கும்போது கொஞ்சம் கிரிட் அதிகமாக சாப்பிடுவோம் புறா, ரொம்ப நல்லது அது. அதுமாரி சாப்பிட்றது சாப்பிட்டதுன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா அது சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஜீர்ணிக்கும் நல்லபடியாக. அதுக்காக தான் அந்த கிரிட்டை யூஸ் பண்ணுறது. புறாவே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டை விரும்பி சாப்பிடும் அது விற்கும்போது. அது புறாவுக்கு நீங்கள் விற்கும்போது தான் அதை பற்றி தெரியும். கால்சியம் குறைபாடு இல்லாமல் இருக்கணும்னா அது கிரிட்டு கம்பல்சரி புறாவுக்கு கொடுக்கணும். நன்றி. வேணுன்றவங்களுக்கு வந்து அலெக்ஸ் கொடுப்பாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மருந்தும் சொல்லியிருக்காரு. இந்த குட்டிங்களுக்கு வந்து கால் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. கால் இழுத்துக்குதுன்னு சொன்னால் மிளகு, சுக்கு மிளகு, திப்ளி இது மூணும் சேம் சம அளவு எடுத்து அதை வந்து இடித்து பவுடர் ஆக்கி இந்த மாதிரி குட்டி வந்து கொழுப்பு அடிக்கிற சைஸ் இல்லாமல் இந்த மாதிரி சைஸ் இருக்கும்போது வாரத்தில் ஒரு 2-3 நாள் அந்த திப்ளி தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கால் பிரச்சனை இழுக்கிற பிரச்சனையும் வராது, சரிங்களா? பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் கேட்டிருக்காரு, 2 புறா இருந்தால் ரேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. 2 புறா வச்சுலாம் கண்டிப்பாக ரேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு சொன்னால் மினிமம் ஒரு ரேஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல கிளப்பில் ஜாயின் பண்ணி ரேஸ் விடணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வருஷமாக இருந்தால் 30லேருந்து கண்டிப்பாக 50 யங்ஸ்டர் இருக்கணும். 30லேருந்து 50 யங்ஸ்டர் இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் இயர் நம்ம ரேஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு 400-500 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும். அது கூட ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். அப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா 300-400 பறந்த புறா மினிமம் நம்ம கையில் ஒரு 20 புறாவாச்சும் இருந்தால் தான்
அடுத்த வருஷம் நீங்கள் ரேஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறோம், ஓல்டு பேர்டு இருந்தால் தான் லாங் டிஸ்டன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது இன்னொன்று, லாங் டிஸ்டன்ஸுன்றதை விட கான்ஃபிடென்ட்டாக நம்ம ரேஸ் விடணும்னு சொன்னால் ஓல்டு பேர்டு இருந்தால் தான் ரேஸ் பண்ணவே முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வருஷம் ரேஸ் விடுறதா இருந்தால் கூட மினிமம் 30-50 யங்ஸ்டர் கண்டிப்பாக வேணும். பார்த்தீங்கன்னா லேப்டில் பாருங்கள், இப்போவே நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 13 யங்ஸ்டர் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து ஒரு 40, இன்னும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 30-40 யங்ஸ்டர் எடுப்பேன். அப்படின்னும் போது ஆல்ரெடி ஓல்டு பேர்டு வேறு ஒரு 14 புறா இருக்குது. இவ்வளோ புறா வச்சு தான் நம்ம ரேஸ் பண்ணணும், அப்படி தான் பண்ண முடியும் ரேஸு, சரிங்களா? 2 புறா வச்சுலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, சரிங்களா? ஓகே. நான் வந்து கோயம்பேட்டிலேருந்து பேசுகிறேன். இந்த 2 பேர்டு வந்து ஓமர் பேர்டு, இது வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேது பேர்டு. இதுக்கு என்னென்ன கொடுக்கலாம் மெடிசன்? முதல் இறை எடுக்குதா இறை எடுக்கலையா, டெய்லி இறை எடுக்குதா என்ன தெரியும். மோஷன் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, புறா பார்த்தா டல்லாக இருக்க மாதிரி இருக்குதா, என்ன சாப்பிடுதா இல்லையான்னு தெரிஞ்சு தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சின்ன தீனி பொறுக்குதுண்ணா, வெறும் கேவுரு மட்டும் தான் போடுறேன், சின்ன தீனி பொறுக்குது. பெரிய தீனி போட்டோன்னா சாப்பிட்டுட்டு கக்குதுண்ணா, அதனால் வந்து வெறும் சின்ன தீனி மட்டும் தான் கொடுக்குறேன். ஒரு வாரத்துக்கு மேலே எப்படி இருக்குண்ணா? 10 மேலேயே புறா வந்து இறை எடுக்குது ஆனால் கக்குதுன்னு சொல்கிறாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா சிறு தீனி கேழ்வரகு வச்சா சாப்பிடுதுன்னு சொல்கிறாரு, பெருத்தீனி வச்சா கக்குதுன்றாரு. நான் தான் அவர்கிட்ட பேசுறதுல என்ன நினைக்கிறேன்னா, அந்த புறாவுக்கு வந்து அடினோக்கோழி, அதாவது தீனி சாப்பிட்டுட்டு கக்குச்சின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு எப்படின்னு சொன்னால், மற்ற புறாவுக்கு இது ஸ்ப்ளிட் ஆகாத இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சிக்கான புறாவை செப்பரேட் ஆக்கணும். செப்பரேட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மற்ற புறாங்களுக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு எங்கள் கூட்டில், எங்கள் சர்க்கிள் கூட்டில், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட்டில் பண்ணுறது நான் சொல்கிறேன், பெரிய சீனியருக்கெலாம் சொல்ல, தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது சரியாக தப்பான்றதை நீங்கள் பார்த்துங்க. எங்கள் கூண்டில் நாங்கள் பண்ணுறத சொல்கிறோம். மெரிக்குயின், பேக்ட்ரிசால், பாலிபியான் எல்லை, இது மூணும் கலந்து காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் சொல்லி 3-6 வேலை வைப்போம். அது வைக்கிறதால மற்ற புறாவுக்கு ஸ்ப்ளிட் ஆகாத இருக்கும். சிக்கான புறாவுக்கு பார்த்திங்கன்னா தனியாக இதே நம்ம சிரஞ்சியில் கொடுப்போம். கொஞ்சமாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ஊற வச்சு கேழ்வரக நல்லா காய வச்சு போட்டுனே வரணும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பெருத்தீனி கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு நம்ம இதை பண்ண வேண்டியது. ஹலோ சார், வணக்கம். லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு எப்படி கண்டுபிடிக்குது சார்? குறிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் போகிற புறா, அது கொஞ்சம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு எப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய புள்ள வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500, 750, 850, 1000 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு பறந்துருக்கு. இதனுடைய பிள்ளைங்க வந்து கண்டினியூவாக பறக்குது. இந்த வருஷம் இந்த ஃபீமல் போட்டிருக்கேன், இதுவும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃபீமல் தான், அந்த பேர்லேருந்து எடுத்த ஃபீமல் தான் அது. அந்த பேர்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கையில் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய விங்ஸ் பேட்டர்ன் இது, விங்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கணும். புறா வந்து சிங்கிள் டைலாக இருக்குது, ஹை சைன் பாருங்கள், இது ஹை சைனு. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் தான் சொன்னால், லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கணுன்னு சொன்னால் மெயினாக வந்து புறாவோட பிளட் லைன் ரொம்ப முக்கியம். அதனுடைய அம்மா அப்பா என்ன பறந்துருக்கு, அதனுடைய தாத்தா பாட்டி என்ன பறந்துருக்கு, அதை வச்சு தான் நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு இது பண்ண முடியும், சரிங்களா? பிளட் லைன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த விங்ஸு, டைலு, பாடி ப்ரொஃபைலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்ணணும்னு சொன்னாலே ஓல்டு பேர்டு கண்டிப்பாக அந்த புறா வந்து 2வது வருஷத்துலேருந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சிலவங்க சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா யங் பேர்ட்லேயும் பண்ணுறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓல்டு பேர்டு தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் சௌரியமாக இருக்கும். அந்த புறா வந்து ஃபஸ்ட் வருஷம் வந்து 400 கிலோமீட்டர் பறந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த வருஷம் அந்த புறா வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அதே போல் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறது சாதாரணமாக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னன்னு சொன்னால் நல்லா புறாவை பார்த்தா ஃபிட்டாக வச்சுருக்கணும், எந்த வித இதுவும் இல்லாமல், டிசீஸ் இல்லாமல், ப்ளஸ் டாஸ் நல்லா போடணும். புறாவையும் பார்த்தீங்கன்னா இலைக்காமல் பார்த்துக்கணும். அதனால் லாங் டிஸ்டன்ஸ் பேர்டுன்றது சும்மா பார்த்துட்டுலாம் கண்டுபிடிக்கிறது இல்லை, புறா விட விட தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு நம்ம விட்டு தான் பார்த்து கற்றுக்க முடியும். பார்த்துலாம் சொல்ல முடியாது, ஒரு சும்மாலாம் ஒரு புறாவை பார்த்துடலாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறத விட அனுபவம் தான் அது வந்து சரியாகும். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு புறா வச்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு எதுவும் எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் பண்ணலை. 5வது வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து 700, 800, 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ஓகே, புறாவை பற்றி ஏதாச்சும் தெரியணும் என்னன்னு சொன்னால், நோய்க்கு என்ன மருந்து கொடுக்குறது, இல்லை ரேஸை பற்றி டிப்ஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச
தகவல்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அது எப்படின்னு சொன்னால், ஊர்நாட்டான் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய் உங்களுடைய வீடியோவோடு சேர்ந்த கேள்வி இந்த என்னென்ன கேள்வின்னு சொல்லி கேட்டு அமிச்சிங்கன்னா, அது உங்களுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுடைய வீடியோவோடு சேர்ந்து அதுக்கான பதில் வீடியோவும் வரும் உங்களுக்கு.